design that gets you into the spotlight. Vivo V27 Series. Pre-book now. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வர ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இந்த ஈபி ட்ரீம் சிட்டியில இருக்க பிஹைண்ட்வுட்ஸ் கோல்ட் ஐகான் உங்க ஃபேவரட் ஸ்டார்ஸோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் நேரடியா பார்க்கணுமா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க நம்ம புள்ளைங்க மாதிரி இருக்கு துரு துருனு அவ்வளவு அழகா சேட்டப் பண்ணுது அவங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவாங்க ஓடுறது ஓடியறது செட்டு மலை ஏறுறது ரெண்டாவது வந்து அந்த பெஞ்ச் மலை குதிக்கிறது அந்த சாட்டையெல்லாம் வந்து அவங்க விரும்பி ஒரு மணி நேரம் கூட ஆயிடுது அவங்க கேஜ் விட்டு போறது வெயில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா போய் உள்ள போய் படுத்துக்குவாங்க அது பிறகு அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வந்துருவாங்க வந்து வளர்த்துட்டு ஆனா அந்த ஆதித்யா பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பா இருந்தா இன்னொரு சுட்டியா இருக்கும் பப்ளிக தூக்கி சேவிட்டு அடிச்சிடுவாங்க அதை எங்களால் அவங்கள வச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு வர முடியாது அதை நாங்கள் சொன்ன மாதிரி எடுத்துட்டு வரோம் நம்ம பிள்ளைங்களை கூட அந்த பொருளை எடுத்துட்டு வரா எடுத்துட்டு வராது நாங்கள் வந்து கூப்பிட்டாங்கட்டே எங்களை பார்க்கோம் ஆதித்யா கௌரி என்ன பண்ற நம்ம ஓஸ் பிடிச்சுமா அவங்களே குளிப்பாங்க டேப்ல தண்ணி வரலன்னா அப்படி கிட்ட வந்து நம்மளுக்கு அழுத்தி காமிக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் மஞ்ச கம்மலை எல்லா நோயும் நம்மளுக்கு என்னென்ன நோய் இருக்கோ அத்தனை அவங்களுக்கு உண்டு ரொம்ப நாள் வந்து இனவர்த்தி இல்லாமல் இருந்துச்சு மனித குரங்கு அது குட்டி போட்டுதுன்னாவோ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் நாலு நாள் எங்களுக்கே முடியல ஏன்னா நம்ம வீட்டில் பாம்சன் லீவ் போட்டால் கூட இவங்க மேலே தான் எங்களுக்கு அடிச்சிக்கோ அப்பா அம்மா கூட நம்ம பிள்ளைங்க கூட அந்த மாதிரி பாசத்தை காமெடி அந்த தாய் வந்து இது வரைக்கும் குழந்தைய கையிலேயே தான் வச்சுருக்குது மனிதோட மிருகம் ரொம்ப நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன் ஏன் அப்படி என்ன ஏன்னா இவங்க வந்து நன்றி நினைக்க மாட்டாங்க அந்த மிருகம் வந்து நன்றி நினைக்கிறேன் வண்டலூர் உயிரியல் பூங்கால கடந்த 15 வருடங்களாக மனித குரங்கு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற அன்னமாலக்காவை தான் சந்திக்கிறோம் வணக்கம் நிறைய பேர் வண்டலூர் உயிரியல் பூங்கால உள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது மனித குரங்கு தான் எப்படி ரொம்ப ஆவலா பாப்பாங்களா எப்படி இருக்கும் கூட்டம்லாம் அவங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவாங்க அதே மாதிரி இவங்க நல்லா என்ஜாய் பண்ணி காமிப்பாங்க ஓடுறது ஓடியறது அந்த இது செட்டு மலை ஏறுறது ரெண்டாவது வந்து அந்த பெஞ்ச் மலை குதிக்கிறது அவங்க இது பண்ணுறது துள்ளி விளையாடுறது எல்லாமே இந்த ஆதித்யா பாப்பா ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுது அந்த சேட்டையெல்லாம் வந்து அவங்க விரும்பி ஒரு மணி நேரம் கூட ஆயிடுது அவங்க போய் இந்த கேஜ் விட்டு போகிறதுக்கு சின்ன பிள்ளையில அதனால சேட்டை ஆமாம் ரொம்ப சேட்டை அதிகம் அதனால வந்து அவங்க பெரிய மிருகத்தை பார்க்கலனாலும் பாப்பாவை பேபியை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க நம்ம பிள்ளைங்க மாதிரி இருக்குது துரு துருன்னு அவ்வளோ அழகாக சேட்டை பண்ணுது இந்த வயசில் முத்தூண்டுன்னு இப்படி பண்ணுதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் அவங்க உள்ளே வந்த ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடச்சிடுது இப்போ மக்கள்லாம் அதிகமாக வந்துட்டாங்கன்னா உள்ளே போய் இருந்துச்சுன்னா வரவங்களாம் ஏமாந்து போயிடுவாங்கல்ல ஆமாம் நிறைய பேர் இருந்தாலே அதான் வந்துடுமா நீங்கள் கூப்பிடுவீங்களா இல்லை அவங்களே வந்துடுவாங்க சில நேரம் அவங்க சுற்றிட்டு வெயில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா போய் உள்ளே போய் படுத்துக்குவாங்க அது பிறகு அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வந்துடுவாங்க வந்து வளர்த்துட்டு நல்லா சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாட்டு ஆனால் அந்த ஆதித்யா பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பா இருந்தால் இன்னொரு சுட்டியாக இருக்கும் அது இல்லாத கவலை தான் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது 15 வருஷமாக இருக்கீங்கல்ல நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் வரும்போது எத்தனை குரங்குகள் இருந்துச்சு நான் வரும்போது 5 குரங்கு இருந்துச்சு நம்மளுக்கு எத்தனை நோய் இருக்குதோ அத்தனையும் மிருகத்துக்கு உண்டு அதுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் மஞ்ச கம்மலை எல்லா நோயும் நம்மளுக்கு என்னென்ன நோய் இருக்கோ அத்தனை அவங்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இருந்துச்சுல்ல 5 அது பிள்ளை இல்லை இப்போ ரெண்டு இருக்கு பாப்பா பிறந்திருக்கு இதெல்லாம் புதுசு தானே பழைய அனிமல்ல தான் இது அந்த 5 தான் இதுங்கெல்லாம் ஓகே ஆனால் ஒவ்வொன்றும் மறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல கூட இருந்தே அதை வந்து அது கஷ்டம் அது வலிதான் வலிதான் நம்ம வீட்டில் யார் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களோ அதே வழி நம்மளுக்கு உண்டு அக்கா ஒவ்வொரு விலங்குகளுமே வந்து மனிதர்கள் இடத்துல செலது வந்து அப்படியே ரொம்ப ஒட்டிக்கும் செலது ஒட்டவே ஒட்டாது இல்லை மனித குரங்குனா எப்படிக்கா இது மனித குரங்கு வந்து இதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஆனால் ரொம்ப அறிவு உள்ளது இது நம்ம சொல்றத கரெக்டாக புரிஞ்சுக்கும் ஒரு பேப்பருக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுனா கொடுத்துரும் ஏதாவது வாட்டல் பப்ளிகை தூக்கி சேவிட்டு அடிச்சிடுவாங்க அதை எங்களால் அவங்கள வச்சுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது அதை நாங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்தோன்னா கையில் வச்சுக்கோம் அந்த தம்பி கொடுக்க மாட்டோம் அவளை சட்டுன்னு ஆனால் கௌரி என்ன பண்ணோம் அந்த ஹோல்சில் அந்த கம்பி இந்த மாதிரி கம்பி வயல் வருதுங்களா அந்த ஹோல்சில் குத்தி கொடுக்காது நாங்கள் வாங்கிட்டு சொல் பேசலாம் நல்லா கேட்குது கேட்கும் அது வந்து எங்களுக்கு மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களை கூட அந்த பொருளை எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வராது வீட்டில் ஆனால் அதுங்க அவங்க செய்கிறாங்க இல்லையா அது ரொம்ப சந்தோஷம் நீங்க நிறைய பேர் சொல்றீங்க கௌரி ஆதித்யாலாம் அந்த பெரியவங்களா இருக்காங்களே அவங்க பேர் என்ன யாரு கௌரி யாரு ஆதித்யா அது அது அந்த தம்பி பேரு தான் அண்ணாட்ட லாஸ்ட்ல உட்காந்துருக்கா இல்லையா அந்த தம்பி பேரு தான் கும்பி 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 ஓகே கௌரின்றது வந்து லேடிஸ் அதோட சுட்டி குழந்தைதான் ஆதித்யா யாரு பேரெல்லாம் வைக்கிறது ஆதித்யாக்கு மட்டும் தம்பி பாப்பாக்கு பேபிக்கு மட்டும் நான் வச்ச ஆதித்யான்னு பேர் எப்படி அது ஆதித்யான்னு வைக்கணும்னு ஏன் தோணுச்சு குட்டி குட்டியே அப்படி அந்த காலத்து ஆதியிலேருந்து அவங்க படிப்படியாக வந்துட்டு வந்து நினச்சிக்கிட்டு
நான் ஆதித்யான் பேர் வச்சோம். இல்ல அதான் நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஆதி அப்படின்னா அது ஆதி காலத்து நினைவு, ஆதி காலத்துல இருந்து குரங்குல இருந்தா மனுஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப் ஒண்ணுமே விவரம் தெரியாம இருக்காங்க. அப்புறம் ஒரு பதம் கொஞ்சம் தெளிவாக வராங்க, அதுக்கடுத்து வந்து அது அப்புறம் பார்த்தீங்கன்னா மனித மாதிரி எந்திச்சு நிற்கிறாங்க. ஆனால் பேர் வச்சதுக்கு பின்னாடி பாருங்கள், ஃபேஷனாகவும் வச்சாச்சு, ஒரு வரலாற்று ரீதியாகவும் வச்சாச்சு. ஆதி அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது ஆதித்யா அப்படின்ட்டு. அது ஐயா அரேஞ்சர் ஐயா நம்பர் டூவில் வந்து செஞ்சில் ஐயான்னு டூட்டி பார்த்துருந்தாரு. அந்த ஐயா வந்து கேட்டேன், நான் ஐயா இப்போ பிறந்திருக்கு, இப்போ பேர் வச்சாதான் அது கரெக்டான ஞாபகம் இருக்கும், நம்ம பேர் தான்ற மாதிரி தெரியும், ஐயா பேர் வச்சுருங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தானமாக பார்த்துக்குறீங்க, நீங்கள் வச்சுருங்கம்மா பேர், நீங்களே ஒரு பேர் பார்த்து வச்சுருங்க. அதே மாதிரி டாக்டருங்க ஐயா வந்தாங்க, அவங்களாட்டியும் சொன்னா ஐயா பேர் வச்சுருங்க, நீங்களே பார்த்து ஒரு பேர் வைங்க. ஆதித்யான்னு சொன்னால் வர்றது போகிறது எல்லாம் இருக்கா புரிஞ்சுக்கிறாங்களா? ஆதித்யான்னு போர்டே வச்சுட்டாங்க. அம்மா இதுதான் இப்போ உங்களுக்கு வீடு மாதிரி நைட்டு? இதுதான் வீடு. நாங்கள் உள்ள உங்களை வச்சு உள்ளார போய் வேலை பார்க்கணும்னா இவங்களை வந்து கூப்பிட்டு இந்த ரூமில் அடைச்சிக்குவோம், அடைச்சிட்டு லாக் பண்ணிவிடுவோம். ரெண்டாவது வந்து இந்த லாக்கை வளைச்சிட்டு இது வெயிட்டை இறக்குவோம். இது என்ன, இதை கேட்கணும் நினைச்சது என்னது? இது வெயிட், இது இந்த லாக்கு, இது எடுத்துட்டு இதை வளைச்சோமா, இது வந்து இந்த இதை கேட்டு இப்படி வளைச்சிட்டு இது வளைச்சிட்டு இது கீழே இறக்கணுமா, அந்த கேட்டு ஓப்பன் ஆகும், அது உள்ள வந்துடும், உள்ள வந்துடும். திரும்ப மூடுறதுனா அதே மாதிரி நாங்க போயிட்டு வெளியே வேலை பார்க்கறதுக்கு உங்களை உள்ள அடைச்சிடுறீங்கல்ல? ஆமா ஆமா. அடைச்சிட்டு வந்து திருப்பி நாங்க வந்து இதே மாதிரி லாக் பண்ணிட்டு உங்களை ஓப்பன் பண்ணி விடுவோம். அதே மாதிரி வெளியில அனுப்புனாலும் இவங்களை அதே மாதிரி திறந்த உடனே உள்ள வந்துருமா இல்ல கஷ்டப்படுவீங்களா வாகனம் கூப்பிடுறதுக்கு? சில நேரம் வரும், சில நேரம் வராது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கூப்பிட்டாரு. எல்லா விலங்குகளுக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா பிடிக்கும், சிலது பிடிக்கவே பிடிக்காது இல்ல. அது மாதிரி மனித குரங்குக்கு என்ன பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? அவங்களுக்கு வந்து நம்ம அன்பா கூப்பிட கத்து, நம்ம எப்படியும் அவங்கள வந்து மறட்டா அவங்க சாட்டையா நம்ம வந்து ஒரு கோமா பேசினா அதுங்களுக்கு கரெக்டா தெரியும். கோமா பேசினாலும் தெரியும் அவங்க நம்ம திட்டுறாங்க, நம்மள ஒரு மாதிரியா இருக்கிறாங்க பாக்குறாங்கன்றது கரெக்டா தெரியும். அவங்களை வந்து நம்ம ஒரு அன்புல கொண்டு வரணும் அவங்க. ஆனா நீங்க எப்பயாச்சும் சொல்றது கேட்கலனா சத்தம் போட்டா டக்குன்னு புரிஞ்சுக்கும்? புரிஞ்சுக்கும் அதட்டமா புரிஞ்சுக்கும். நம்மள திட்டுறாங்கன்றது தெரியும், நம்மள நல்ல மாதிரியா பேசுறாங்கன்றது. காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க? உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கறது எப்படி போவோம்? வந்தோட என்ன பண்ணுவீங்க? காலையில 9 மணிக்கு வந்துருவோம் நாங்க. வந்து கட்டுப்பட்டு வந்து உள்ளார பூட்டை திறந்து அவங்கள உள்ளார வந்து அணி புள்ள யாடுங்களை சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்து ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ குச்சி குச்சி கிடந்து அதை கிளீன் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வந்து இவங்களை திறந்து பார்த்துட்டு நம்ம வச்சுட்டு போகிற ஃபீடு வந்து எப்படி இருக்கு நைட் வச்சுட்டு போகிறது போவீங்க? மோஸ்ட்லி நைட் வந்து எல்லா பழமும், ஆப்பிள் வரும், கொய்யா வரும், திராட்சை வரும், பப்பாளி வரும், கொண்டைக்கடலை வரும், வேறுக்கடலை வரும், வாழைப்பழம் வரும், எல்லா பழங்களும் வருங்க. அந்த வெயில் சீசனில் வந்து தர்பூசணி தருவாங்க, லசி கொடுப்பாங்க, இளநி கொடுப்பாங்க கூலிங் அவருக்கு. இதெல்லாம் நைட்டு வச்சுட்டு போயிருவீங்க? அதெல்லாம் வந்து பகல்லே கொடுத்துருவோம். அந்த சம்மரில் கொடுக்குறாங்க பாருங்க, அதை வந்து பகல்லே கொடுத்துருவோம். அந்த தர்பூசணி, இந்த இளநி, லசிலாம் மீதி இது வந்து நைட்டுக்கு வந்து இந்த பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சோமா, அது என்னென்ன பழம் சாப்பிட்டுருக்குது, என்னென்ன பழம் மிச்சம் வச்சுருக்குதுன்னு அதை நாங்கள் கவனிப்போம். நாங்கள் உடம்பு சரியில்லைன்னா தான் தொடாமல் இருப்பாங்க, அப்போ தான் இது வந்து தொடலை, இதுக்கு வந்து உடம்பு சரியில்லை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அதுவும் தெரியும். இதுக்கு என்ன காய்ச்சல் இருக்கா இல்லை லூஸ் மோஷன் இருக்கான்றது அதையும் எங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுமா உடனே சொல்லிட்டுமா அவங்க வந்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. ஒரு மணிக்குள்ள வரும் வீடு, வந்துச்சுன்னா பால் கொடுப்போம், கஞ்சி மாதிரி செஞ்சு இந்த பச்சைப்பருப்பு அப்புறம் வந்து இந்த கொள்ளு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் நாளே ஊற வச்சு மொளை கட்டிடுவாங்க. அது மொளை வச்சு சாதத்தில் போட்டு கலந்து கொடுப்பாங்க, அது உருண்டை பிடிச்சி கொடுத்தோமா சாப்பிட்டுடும். கையில் வாங்கி இப்படி உருண்டை பிடிச்சி கொடுத்தோமா கையில் வாங்கி அந்தளவுக்கு பெரிய இதே இல்லை. நாங்கள் திறந்து உள்ளே போயிடுவோம், இந்த மாதிரி ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த ஹோல்சேலில் தான் கொடுப்போம். இந்த ஹோல்சேலில் இப்படி உருட்டி கையில் கொடுத்தோமா வாங்கிக்குவோம். நீங்கள் கை கொடுக்குறதுனால தான் சாபத்து இல்லை இல்லை அதெல்லாம் கொடுப்போம். நம்மளுக்கு தானே சாப்பாடு ஊட்டுறாங்க. இப்போ மூணுதுமே ஒரே இதில் அடைச்சி போட முடியாது. அப்படிதான் ஒன்றா தான் அடைச்சி, இப்போ வெளியிலலாம் விளையாடுறாங்க. நைட்டுக்கு மட்டும் பாப்பா வச்சிருக்குதுன்றதுனால பிரித்து தனித்தனியாக ரூமில் போட்டு போகிறோம். நைட்டு ஃபுல்லாக மட்டும்தான் உங்களை பார்க்காம இருக்குங்க? ஆமாம். காலையில் உங்களை பார்த்தோன்னா என்ன ஃபஸ்ட்டு அந்த அதோட மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? நாங்கள் வந்து கூப்பிட்டாக்கட்டே எங்களை பார்க்கும், பார்க்கும் ஓடியாந்துபடி அப்படியே அலம்போதும் பண்ணோம் தெரிஞ்சுக்கிச்சு அது நம்மளை தான் பராமரிக்கிறாங்கன்ற இவங்க இவங்க தான் நம்முடைய ஆளுன்ற மாதிரி தெரியும். காலையில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பழங்கள்லாம் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையான்னு பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம். அது வரைக்கும் கேட்டு மூடி தான் வச்சிருப்பேன். அவங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு நாங்கள் சேஃபாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு பூட்டை திறந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கணாயில் எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு நாங்கள் அதோட போனால் மதியம் சாயந்தரம் அந்த மாதிரி தேவையான வேலைங்கள் வந்து பெருக்குவோம், செடிக்கு தண்ணி பிடிப்போம், புல்லுக்கு தண்ணி பிடிப்போம், அந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருப்போம். அதுக்குள்ளே ஃபீடு வரும், அதை வாங்கி கட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு லிட்டர் பால் வரும் ஒரு குரங்குக்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டரு ரெண்டு பேருக்கும் குறை வரும். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பாட்டில்
தண்ணி வாட்டரில் ஊற்றி குளிப்பாட்டுவோம். மற்றபடி குளிக்கிறது அதெல்லாம் எப்படி யார் குளிப்பாட்டுவா? நம்ம ஓஸ் பிடிச்சமா அவங்களே குளிப்பாங்க. வெளியில் என்ன பிடிச்சி ஓஸ் பிடிச்சமா அவங்களே திரும்பி 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 குளிப்பாங்க. தண்ணி பார்த்தலன்னா நம்ம போதனை எடுத்துறோம் பாருங்க, ரெண்டாவது தண்ணி குடுங்கன்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்கும்? அது அடிச்சு கேட்கும், வயிற்றுலலாம் அடிச்சுக்கும். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தட்டிக்கும், பதட்டமா அது தட்டும் போது குளிக்கணும்னு ஆசைப்படுறா. சரி, குளிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் குடிக்கிறது அப்படின்னா தாகம் இருந்தால் எப்படி குடிப்பாங்க? என்ன, இது வந்து டேப்பு கொலா போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த தொட்டிலெல்லாம் ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. குழாவை டேப்பில் வந்து இவங்க அழுத்தி தான் தண்ணி சாப்பிடுவோம். இந்த குழாவிலையா? எப்படி அது நம்மளே அழுத்துறது எப்படின்னு தெரியல. ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணி வந்துடுவாங்க. அப்படியே வாழ வச்சு சாப்பிட்டு இங்கே மட்டும் தான் இருக்கா அந்த பைப்பு? வெளியிலே இருக்கா? வெளியிலே இருக்கு, அந்த ரூம்லோனு இந்த ரூம். ஆனால் குட்டி தண்ணி குடிக்கிறதுனா பாப்பாவும் சாப்பிடும், தான் அம்மா இருக்காங்கல்ல அவங்க அழுத்தி கொடுப்பாங்க. இப்போ குளிப்பாட்டுறது அப்படின்னா அது வேற ஒசாது. இதுலேயும் இந்த குழாவிலையும் இப்படி வந்து கை வச்சு அழுத்திட்டு அவங்களே இப்படி தலையெல்லாம் விட்டு இது பண்ணி டேப்பில் தண்ணி வரலன்னா அப்படி கிட்ட வந்து நம்மளுக்கு அழுத்தி காமிக்கும். புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் பராமரித்தாலும் கிட்டக்கு போனால் அது வந்து நம்மளை பராமரிக்கிறாங்க அப்படின்லாம் அதை நினைக்காது, அடிச்சுட்டு போயிடும்ல. இது எப்படி எந்த அளவுக்கு ஆபத்தானதுமா? நாங்களும் அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக தான் இருப்போம். கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், ஏன்னா அது மிருகன்றதுனால அது என்ன மூடில் இருக்குதுன்ற மாதிரி ஞாபக குறையும். எங்கேயுமே தனியாக நம்ம சிந்தனையில் இருக்கக்கூடாது. நம்ம வந்தால் அது மேலே தான் சிந்தனை இருக்கணும். நம்ம இந்த கேட்டை பூட்டி இருக்கிறோமா, இந்த லாக்கு சரியாக இருக்குதா, அந்த வெயிட் போட்டுருக்குதான்றது அதெல்லாம் கவனிக்கணும். அது சப்போஸ் வெளியில் இது மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஆமாம், அந்த டாப்லாம் போட்டிருக்கானு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும். ஒன்றுக்கு ரெண்டு நாலு டைம் கூட செக் பண்ணாது. உள்ளே வேலை செய்கிறாங்கன்னா இது பக்காவாக இப்போ உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திறந்து விடணும். உள்ளே வேலை பார்க்குறது குரங்குக்கிட்ட கிட்டக்கு போயிட்டு ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுப்பாரு, வாழைப்பழமோ இதை கொடுப்பாரு, டக்குன்னு கையை பிடிச்சிரும். அது மாதிரிலாம் பண்ணுவோம். ரொம்ப கிட்டக்கு போகிறதும் ஆபத்து தான். இவங்களாம் வந்து இப்படி குத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, நம்ம விரலை தொடணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நகை ரொம்ப கூரா இருக்கும். அந்த கை அப்படியே பார்த்தாலே அந்த பருவனுச்சுன்னா அவ்வளோதான். அது ஒரு ஒரு மிருகத்துக்கும் அவங்க கூட வேலை செய்யறவங்களை வந்து ஒன்றையும் பண்ணாது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தொடணும்னு ஆசைப்படாது. நீங்கள் தொட்டு பார்த்துருக்கீங்களா? தொடுவோம், கையெல்லாம் தொடுவோம். உங்கள்கிட்ட சட்டெல்லாம் பண்ணாது? கையெல்லாம் இப்படி வைக்கும், நாங்கள் தொட்டு பார்ப்போம், அது பண்ணுவோம். இதை தாண்டி இதுக்கு வெளியில் வர முடியாதா? வர முடியாது, ஷார்ட்டாக இருக்குது, அதனால கேட்குறேன். அதில் பாதுகாப்பாக தான் வச்சுருப்பாங்க. யா பாதுகாப்பு இல்லாமலாம் கிடையாது, எல்லா குண்டுக்குமே. இல்லை மரம் குரங்குன்னா மரம் விட்டு மரம் வந்து அசால்ட்டாக தாகும்ல. இங்கே இது மாதிரி மரத்தை மேலாம் ஏறி இது மாதிரி தாகுமா? இது மனித குரங்கு மரம் எல்லாம் ஏறும், ஏறுற மாதிரி வச்சுலையே. அங்கே மரம் கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா உடனே கழிச்சுடுவாங்க, அது வெட்டிடுவாங்க, வெட்டிடுவாங்க, கட்டி வச்சு வெட்டிடுவாங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒன்று கொண்டு வந்துச்சு ரீசெண்டாக கூட, குழந்தை பத்தி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எந்த குரங்கு? அதுதான் இதுதான் கவரி. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு நீங்கள் அது பராமரிச்சு? ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாள் வந்து இனவரத்தி இல்லாமல் இருந்துச்சு மனித குரங்கு. அது குட்டி போட்டதுனாவோ எல்லாருக்கும் ஜூவில் சிசியில் சிசையாவிலேருந்து ரேஞ்சர் ஐயாவிலேருந்து ஏடியிலேருந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். குட்டி போட்டு அது வந்து இது வந்து குட்டி போட்டது எந்த டைம்னாக்கா கொரோனா டைம். கொரோனா ரொம்ப உம்புறமாக இருக்குது பாரு, அந்த சீசனில் தான் அது குட்டி போட்டது. கர்ப்பிணியாக இருந்துச்சு இல்லை, கர்ப்பமாக இருக்கும்போது அது எப்படி அந்த ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் போதெல்லாம் அது எப்படி அந்த மனிதன்கிட்டருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டு அதோட தன்னோட அன்பை காமிக்கிறது, அது தன்னைத்தானே செதுக்கி கொடுறதெல்லாம் என்னென்ன பணியில் ஈடுபடும்? அது அதுகளுக்கும் நம்மள மாதிரி தான் சோண்டு உக்காறது, இது பண்ணுறது, அந்த மழக்கத்தில் இருக்குது எல்லாமே அதுக்கு. அந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது எத்தனை வருடம்? 8 மாதம். குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கொண்டாந்து காமிச்சிச்சா? சரி அம்மா, நாங்கள் இதை பார்க்குறேன்னு பார்த்துட்டீங்க. நீங்கள் மனிதர்கள்ட்ட பழகுனதுலேருந்து அதிகமாக வந்து மனித குரங்கிட்ட தான் பழகிருக்கீங்க. என்ன ஒரு வேறுபாட்டை உணர்ந்தீங்க மனிதர்கள்ட்டையும் மனித குரங்குகிட்டையும்? மனிதோட மிருகம் ரொம்ப. அது நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஏன் அப்படி என்ன? ஏன்னா இவங்க வந்து நன்றி நினைக்க மாட்டாங்க, அவன் மிருகம் வந்து நன்றி நினைக்கிறேன். நன்றி நினைக்குதுன்னா அது எப்படி? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களை இருத்திருக்கும்ல, அப்பா எப்படி நன்றி விசுவாசமாக இருக்குப்பாரு அப்படின்ட்டு. என்ன உங்களுக்கு அது மாதிரி பிரமிப்பாரு? நாங்கள் ஏதாவது இது இந்த கவர் எடுத்துட்டு வந்து போட கொடுத்துருக்குனாக்கா அது கொடுத்துட்டு இல்லைங்களா? வீட்டில் உள்ளவங்க சொன்னவங்க கேட்க மாட்டாங்க. இது அவ்வளோ சட்டம், அது ஒரு சந்தோஷம் தானே எங்களுக்கு. நாங்கள் வீட்டில் லீவ் போட்டு கூட இருந்த மாதிரி ஒரு நாலு நாள் எங்களுக்கே முடியல, ஏன்னா நம்ம வீட்டில் பாம்சன்னு லீவ் போட்டால் கூட இவங்க மேலே தான் எங்களுக்கு அடிச்சுங்க. ஏன்னா நாங்கள் காலையில் 9 மணிக்கு 8:30 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்புனா வர்றதுக்கு 9 மணி ஆகிட்டாங்க. நாங்கள் 9 மணிக்கு இங்கே வந்துட்டோமா, இவங்களுக்கு கூடவே தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த நைட்டுக்கு தான் போகிறோம், அந்த நைட்டுக்கு தான் போயிட்டு வீட்டை பார்த்து சாப்பா சமைச்சு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு மறுநாள் அந்த 8:30 மணி எப்போ ஆகுன்றது நாங்கள் இங்கே தான் வரோம். எங்களுடைய வாழ்க்கை வரலாறு இதில் தான், இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நம்ம பொண்ணு மனிதன் வராங்க. அவங்க வந்து அவங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அது சோகமாக இருக்குது, அதுக்கு உடம்பு முடியலன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி மனிதர்கள் மாதிரியே இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா என்னென்ன பண்ணும்? அவங்க நம்மளை மாதிரியே மரத்தில் ஏறி மரம் உடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த குச்சி கரெக்டான மாதிரியில் குச்சி உடச்சிட்டு போயிட்டு கொர்கலிக்காய் இருப்பாங்க. அந்த கொர்கலிக்காய் மரத்தில் காய்க்குது இல்லை, அது நம்ம எப்படி மாமரத்தில் மாங்காய் இருக்கிற பற்றியே தொடடு வச்சு குச்சி வச்சு குச்சி வச்சு அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி அந்த கொர்கலிக்காய் இருப்பாங்க. அதை பார்க்குறதெல்லாம் ரொம்ப அரிது. கடையில் விற்கிற மிச்சரு சிப்ஸு
இந்த உப்பு கா எண்ணெய் எல்லாம் அந்த பொருளெலாம் வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. அது மக்கள் வந்து கொஞ்சம் அந்த அந்த செய்யக்கூடாது, அதை தடை பண்ணிடணும். நாங்கள் வந்து அதையே அவங்க கூறுமே அவங்கள நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, நாங்கள் வேறு வேலை செய்யறதுனால கவனிக்க முடியல எங்களுக்கு. அப்புறம் பார்த்தா அது வாங்கி வச்சு சாப்பிடுதுங்களா, அது இந்த உப்பு இந்த எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம கூட போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா நம்மளுக்கு உடம்பு ப்ராப்ளம்ஸ் இல்லைனாக்கா நம்ம டாக்டர் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நைட்டு என்ன சாப்பிட்டீங்க, என்ன உங்களுக்கு ஒத்துக்கல அன்ற மாதிரி, சார் நான் காலைல நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன் அது எனக்கு ஜீர்ணமாகலை, அவ ஒரே மாதிரியே நெஞ்சிலாம் கரைச்சிக்கிட்டே இருக்குது எனக்கு முடியல சார் சொன்னால் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க அந்த மாதிரி இல்லை, ஏதோ சந்தோஷத்துக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து கஷ்டம் வந்து அது, ஆனால் மக்கள் வந்து அது ஒன்று மட்டும் தயவு செய்து அவங்கள கையெடுத்து கும்பிட்றேன் நான். அது தெய்வ மிருகம் வந்து தன்னால் வந்து ஒரு தேவையான மிருகெல்லாம் கிடையாது. ஒரு பாரம்பரிய பாரம்பரிய நம்ம பிள்ளைங்கள்லேருந்து பேர பிள்ளைங்கள்லேருந்து பார்க்க ஒன்று மிருகம் இது, அதனால வந்து வளர்ச்சிக்கு வரணும் இது. அது நீங்கள் சொல்லும் போதே தெரியுது அந்த கௌரி ஆதித்யா அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு பேர பிள்ளையாக நினச்சிட்டு இருப்பீங்க போல. எல்லாமே டாக்டர் வந்தானே உங்கள் பேரை எப்படிமா இருக்குங்க. மிருகத்தாண்ட வேலை செஞ்சால் சகிச்சுக்கிற தன்மை இருக்கணும். ஏன்னாக்கா அது வாமிட் எடுத்துருக்கோம், லூஸ் மோஷன் போயிருக்கோம், அதெல்லாம் கழுவுறதுக்கு வாரி கொட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த சகிச்சுக்கணும். பிள்ளையாவே நினைக்கிறதுனால உங்களுக்கு அது பெரிய ஒரு, அது பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் அவங்க பாடுற சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்றோம். இங்கே வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம், இந்த வேலை செஞ்சால் தான் சம்பளம். இது வச்சு தான் எங்கள் குடும்பத்தையே நாங்கள் நடத்துகிறோம். அதனால வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்களே எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவங்களையும் நாங்கள் தொண்டு செய்கிறோம். அது வந்து எங்களுக்கு சாமி கோவிலுக்கு போனால் கூட அந்த தட்சணை கிடைக்காது, ஆனால் எங்களுக்கு இங்கே கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு புண்ணியத்தை செஞ்சுருந்தோம். ஏன்னா ஒரு ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு இது அவங்களுக்கு தொண்டு செஞ்சு அந்த புண்ணியத்தை வந்து நாங்கள் தேடிக்கிறோம். எவ்வளோ பாசமாக இருக்கும் அந்த குழந்தை, இப்போ பிறந்துருச்சுல குழந்தை, அந்த குழந்தை மேலே நம்ம அப்பா அம்மா கூட நம்ம பிள்ளைங்க கூட அந்த மாதிரி பாசத்தை காமிக்கல. அந்த தாய் வந்து இது வரைக்கும் குழந்தைய கையிலேயே தான் வச்சுருக்குது. நம்மளாவது வெளியில் எங்கன்னா போயிடுறோம், வருவோம், ஒரு கடைக்கு போவோம், ஒரு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அந்த மாதிரிலாம் பாப்பா விட்டுட்டு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை அவங்க. அந்த பாப்பாவே எந்த நேரமே கையிலேயே தான் வச்சுருக்குது, அது வயத்துலேயே தான் அனுப்பிச்சு வச்சுருக்குது. நம்ம டக்குன்னு இப்படி கேட்டோன்னு உடனே பாப்பா வளைச்சிக்கும், இவங்க பாப்பா தொட்டுற போகிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி குணம்லாம் அது. இப்போ வந்ததுலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன, இவங்க புதுசாக வந்திருக்காங்கல்ல, நாங்கள் புதுசாக வந்து நீங்கள் வந்துருக்கீங்கல்ல புதுசாக. நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது வந்து நிறைய பராமரிப்பாளர்கள் வந்து பெண்கள் இருக்காங்கல்ல, நீங்களாம் பேசிப்பீங்களா என்ன, நீங்கள் புளி எப்படி இருக்குது, சிங்கம் எப்படி இருக்குது, பேரன் எப்படி இருக்கா, அப்படிலாம் பேசிக்கிறதுலாம் பேசிக்கோம். நாங்கள் வந்துமா அவங்கவுங்களுக்கு தனித்தனி கேட்டது அப்படி அப்படியே ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். என்னமா அது கட்டில் மாதிரி இருக்கிறது வந்து உட்காரத்துக்கு, படுக்கிறதுக்கு, அவங்க மேலே ஏறி அந்த செட்டு மலையெல்லாம் நடக்கிறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்காக போட்டுருக்கு. அந்த ரோலர் மாதிரி இருக்காது, அது வந்து ராட்னும். அது பாப்பா இருக்கிறதுனால அது ராடு வச்சுட்டு இருக்காங்க, அது வந்து அப்படியே நிற்கிது. அது மேலெல்லாம் ஏறி விளையாடுறது சுத்துறது. இப்போ உள்ளதாச்சும் பராமரிப்பு பண்ணணும்னா அதை கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளே பண்ணுவீங்க, இவங்களை ரூமில் அடைச்சிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து உள்ளே வந்து வேலை பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் உடம்பு சரின்னு வச்சுக்கிங்களேன், எப்படி டாக்டர் வந்து எப்படி கையாளுவாங்க? நாங்கள் சொல்லுவோம் லேசான உடம்பு சரியில்லைனாக்கா வந்து ஒரு காய்ச்சல் கிச்சல்னா மாத்திரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நாங்களே பாலில் கலந்து குளிப்பாட்டிடுவோம். மற்றபடி அதை தொட்டு ஏதாச்சும் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் அதுக்கு தொடுவாங்க. அது முடியாமச்சுன்னா நம்ம எப்படி முடியலன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி அதுவும் கொடுக்கும். அப்போ உள்ளதான் போகிற மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் சீட்டெல்லாம் போக முடியாது. இந்த மாதிரி கம்பி பிள்ளைல வச்சுப்பாங்க. உங்களுடைய இந்த பணி அப்படிங்கிறதும் நிறைய வெளியில் தெரியணும். இந்த ஒரு மனித குரங்குக்கு பின்னாடி உங்களுடைய பணி அப்படிங்கிறது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இன்னைக்கு வந்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறது. நன்றி. Design that gets you into the spotlight. Vivo V27 Series. Pre-book now. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வர ஏப்ரல் 1st தேதி நம்ம சென்னை EET Film City ல மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கு Behindwoods Gold Icons. இந்திய திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிற இந்த விழால ஸ்ரேயா சரண், மிருனல் தாக்கூர், ராஷி கண்ணா மற்றும் சிவாங்கியோட லைவ் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் எங்கேயே சொல்லிட்டா எப்படி, இன்னும் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் உங்களுக்காக காத்துட்டு. இந்த சூப்பரான ஸ்பெஷல் ஈவினிங்கை எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடணுமா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்ஸை இப்பவே புக் பண்ணுங்க.